ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லிசன் லேர்ன் எக்ஸல் லாஸ்ட் கிளாஸ் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸோட சைன்ஸ்லாம் எப்படி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஒவ்வொரு குவார்டன்ட்லேயும் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம சம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா சைன் ஆஃப் டீட்டா அதாவது சைன் ஜீரோ நம்மளுக்கு தெரியும் சைன் தேர்ட்டி நம்மளுக்கு அது மாதிரி வந்து சைன் டீட்டா sin 90 மைனஸ் டீ நைன்டி பிளஸ் டீட்டா வாட் இஸ் சைன் நைன்டி மைனஸ் sin வாட் இஸ் சைன் டூ செவன்ட்டி பிளஸ் theta வாட் இஸ் செவன் சைன் ஒன் எயிட்டி பிளஸ் டீட்டா ஒரு ஒன் எயிட்டி மைனஸ் அது மாதிரி சைன் மட்டும் அது மாதிரி காசு secant, cosecant, டேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்க போகிறோம் ஓகேவா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் அதாவது என்னென்னா சைன் டீட்டா அப்புறம் மைனஸ் வாட்டர் சைன் நைன்ட்டி ப்ளஸ் ட்ரீட்டா வாட்டர் சைன் நைன்ட்டி மைனஸ் ட்ரீட்டா வாட்டர் சைன் ஒன் எயிட்டி ப்ளஸ் த்ரீட்டா வாட்டர் சைன் ஒன் எயிட்டி மைனஸ் ட்ரீட்டா அதாவது என்னென்னா ரெண்டு கேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு கேஸ் வச்சு ரிமைனிங் கேஸ் எல்லாமே நம்மளாவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகேங்களா வாங்க நம்ம கிளாஸ்குள்ளே போகலாம் ஓகே ஸோ நம்ம வந்து அந்த ஒரு ஒரு கேஸையும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் திங் தட் இஸ் நத்திங் பட் அலைடு ஆங்கிள்னால் என்னன்னு பார்க்க போகிறோம் அலைடு ஆங்கிள் அலைட்னா என்ன அலைடு அப்படின்றது வேர்ட் எடுத்து அலையன்ஸ் சொல்கிறாங்க அப்படி இல்லைங்களா அலையன்ஸ்னால் என்ன ஒருத்தங்களோட பார்ட்னரை ஃபைன் பண்ணுறது அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு ஆங்கிள்ஸ் ஆர் அலைடு எப்போ நம்ம வந்து ரெண்டு ஆங்கிள்ஸ் ஆர் அலைடுன்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஆங்கிள்ஸோட சம் ஆர் த டிஃப்ரென்ஸ் அந்த ரெண்டு ஆங்கிளோட சம்மோ டிஃப்ரென்ஸோ வந்துட்டு சம் ஆர் த டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு ஆங்கிளையும் எய்தர் ஆட் பண்ணாலோ சட்ராக்ட் பண்ணாலோ வரக்கூடிய ஆன்சர் வந்து இட்ஸ் அ மல்டிப்புள் ஆஃப் ஃபைவ் பை டூவாக இருந்ததுன்னா தென் விசை இட் அஸ் அண்ட் அலைட் ஆங்கிள் இப்போ பாருங்கள் டீட்டா அண்ட் மைனஸ் டீட்டா டீட்டா அண்ட் மைனஸ் theta. இது 0 டிகிரி மைனஸ் theta. அண்ட் எப்படி சொல்லலாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஓகேவா டீட்டாலேருந்து மைனஸ் டீட்டா இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள ஆன்சர் என்ன வேல்யூ என்ன இட் இஸ் அ மல்டிப்புல் ஆஃப் ஃபை பை டூ கரெக்டா எப்படி சொல்கிறாங்க டீட்டா மைனஸ் டீட்டா மல்டிபிள் ஆஃப் பை போய்ட்டு இங்கே பாருங்க இது பாசிட்டிவ் டீட்டா இதோட ஜஸ்ட்டு ஆப்போசிட் தான் வந்து மைனஸ் டீட்டா இல்லைங்களா ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பாருங்கள் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இது ஒரு நைன்ட்டி இது ஒரு நைன்ட்டி ஒன் எயிட்டி ஸோ ஒன் எயிட்டி இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் நைன்டி டிகிரி ஸோ திஸ் டூ ஆர் அலைட் ஆங்கிள்ஸ் ஸோ அலைட் ஆங்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னா வென் யூ சம் ஆர் டிஃப்ரென்ஸ் இங்கே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் சாரி சம் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் ஸோ ஜீரோ வந்துட்டாலும் ஸோ இட் இஸ் நத்திங் பட் அ மல்டிபிள் ஆஃப் நைன்டி டிகிரி ஸோ சம் ஆர் அ டிஃப்ரென்ஸ் கிவ்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் நைன்டி டிகிரி அப்படின்னா அதை நம்ம அலைடு ஆங்கிள்ன்னு சொல்லணும் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ளஸ் டீட்டா ஓகேவா இது ஒரு சிம்பிள் லாஜிக் தான் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க அது ஒன்றும் இல்லை சிம்பிள் ப்ரூஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஓகே சார் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம் எது என்ன பிஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்னு எடுத்துப்போம் ஸோ உங்களது புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க ஏ கமா பின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எம் ஜஸ்ட் டேக்கிங் தட் ஏ கமா பி ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டீட்டா இப்போ நான் மைனஸ் டீட்டா பார்க்கணும் ஸோ சேம் மைனஸ் டீட்டானா என்ன இதில் மிரர் இமேஜ் இதுக்கு அப்படியே மிரர் இமேஜ் எடுத்துக்கிறேன் ஸோ தட் இஸ் நத்திங் பட் இவர் மைனஸ் டீட்டா பியிலேருந்து ஒரு லைன் இங்கே ட்ரா பண்ணுறேன் திஸ் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் ஓ திஸ் இஸ் எம் ஓகே ஸோ இந்த லைனை நான் எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் டு திஸ் பாயிண்ட் ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் பி டேஷ் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு இந்த சைடும் இந்த சைடும் சேம் ஓகேவா ஸோ திஸ் பிஎம் அண்ட் திஸ் எம்பி டேஷ் ஆர் ஆல்சோ சேம் பிஎம் அண்ட் எம்பி டேஷ் ஆர் ஆல்சோ சேம் அப்போ என்ன வரும் இந்த பாயிண்ட்டு ஆப்வியஸாக இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேம் ஆகிடுச்சு ஸோ என்ன ஆகும் இந்த பாயிண்ட் என்ன ஆகும் இந்த பாயிண்ட்டு ஏக்கமா ஏக்கமா மைனஸ் பீன் வருமா ஸோ பி டாஷ் என்ன ஏக்கமாக மைனஸ் பீன் வந்துடுச்சு ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்னன்னு எழுத போகிறேன் வாட் இஸ் சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா இங்கே பாருங்கள் இதில் சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்ன வரும்

ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ்டீட்டா b is equal டு sin எனக்கு மைனஸ் பின்னு கிடச்சிருக்கு ஸோ நான் எப்படி minus sin சைன் எழுதலாமா அதே மாதிரி cos காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா cos காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா எழுதினிங்கன்னா என்ன வரும் a வருமா ஸோ a is நத்திங் பட் a is நத்திங் பட் என்ன θ ஸோ கா சைன் ஆஃப் மைனஸ் is இஸ் மைனஸ் சைன் cos காஸ் ஆஃப் மைனஸ் is cos காஸ்டீட்டா

மைனஸ் கொசிக்கன் டீட்டா ஸோ கார்ட் ஆஃப் மைனஸ் டீட்டா மைனஸ் கார்ட் டீட்டா சிம்பிளா ஸோ இந்த குவாட்ரண்ட்டை இந்த குவாட்ரண்ட்டை நான் எப்படி சொல்லலாம் திஸ் குவாட்ரன் கேன் பி ரிட்டன் அஸ் எய்தர் நான் என்ன சொன்னேன் இது என்ன டூ செவன்ட்டி டிகிரி எய்தர் டூ செவன்ட்டி டிகிரி ப்ளஸ் டீட்டா டூ செவன்ட்டி ப்ளஸ் டீட்டான்னு எழுதலாம் இந்த குவாட்டன்ட்டை இதை டூ செவன்ட்டி ப்ளஸ் டீட்டான்னு எழுதலாம் இல்லை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மைனஸ் டீட்டான்னு எழுதலாம் ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இஸ் ஆப்வியஸ்லி ஜீரோ டிகிரி ஸோ ஜீரோ மைனஸ் டீட்டா வி கேன் சே இட் இஸ் மைனஸ் டீட்டா ஸோ இந்த ஃபோர்த்து குவார்ட்டை இந்த மாதிரி ரெப்ரஸன்ட் பண்ணலாம் டூ செவன்ட்டி ப்ளஸ் டீட்டா த்ரீ சிக்ஸ்டி மைனஸ் டீட்டா இல்லைனா மைனஸ் டீட்டா ஸோ இங்கே காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டாவும் சீக்வெண்ட் ஆஃப் மைனஸ் டீட்டாவும் தான் பாசிட்டிவாக இருக்கும் அது எல்லாமே ஆப்வியஸு நெகட்டிவ் தான் ஸோ அந்த குவாட்ரண்ட்டில் பார்த்த லாஜிக்கையும் இங்கே அப்ளை பண்ணி நம்ம போடலாம் புரியுதுங்களா குவாட்ரண்ட்டில் பார்த்த லாஜிக்கையும் நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே சைன் சைனாக தான் இருக்கும் காசு காசாக தான் இருக்குது சீக்கண்ட் சீக்கண்டாக தான் இருக்குது டேன் டேனாக தான் இருக்குது கொஸ்டிக்கன் காட் இங்கே எதுவுமே சேஞ்சஸ் இல்லை ஓகேவா இப்போ அதுவே நம்ம இப்போ நைன்டி ப்ளஸ் டீட்டாவுக்கு பார்க்க போகிறோம் இதே கேஸை வந்துட்டு ஃபைவ் பை டூ ப்ளஸ் டீட்டா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் என்ன தட் இஸ் நைன்டி பிளஸ் டீட்டா ஃபைவ் பை டூ பிளஸ் டீட்டானா என்ன நைன்டி பிளஸ் டீட்டா இது ஜீரோ இது நைன்டி இது ஒன் எயிட்டி ஸோ நைன்டி பிளஸ் டீட்டானா எந்த கோரெண்ட் வரும் இட் லைஸ் இன் செகண்ட் குவார்ட் இட் லைஸ் எண் செகண்ட் க்வார்டன்ட் ஓகேங்களா சரி இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இது எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இது நார்மல் உங்களுக்கு பிஆஃப் ஏகம் பி சேம் இது ஜீரோ இது எம்னு எடுத்துக்கோங்க நைன்டி ப்ளஸ் டீட்டா இல்லையா ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டீட்டா ஓகே ஸோ இது ஹோலாக நைன்டி டிகிரி ஸோ நைன்டி பிளஸ் டீட்டா அப்போ இங்கே வருமா இந்த டீட்டா இங்கே வருமா ஸோ எப்படி வருமா லைனு ஸோ திஸ் டீட்டா ஹியர் ஸோ இது என்ன ஹோல் நைன்டி ஸோ நைன்டி பிளஸ் டீட்டா ஸோ இந்த ஹோல் திங்கை நம்ம எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நைன்டி நைன்டி பிளஸ் டீட்டா புரியுதா எந்த and நைன்டி பிளஸ் டீட்டா நைன்டி பிளஸ் டீட்டா ஓகேவா எப்படி வந்திருக்குனா நைன்டி இந்த டீட்டா இங்க 90 plus டீட்டா ஸோ நான் என்ன பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன் ஐஎம் மேக்கிங் அ லைன் இந்த பாயிண்ட் திஸ் இஸ் ஆறுனு எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த இதுவும் இந்த இதுவும் சேம் ஓகேங்களா ஆறு நம்ம எடுத்துக்குவேன்னா தட் இஸ் ஒன்று யூனிட் சர்க்கிள் வச்சு தானே ஃபுல்லாக பார்க்குறோம் ஸோ திஸ் இஸ் ஒன்றுன்னா இதுவுமே ஒன்று ஸோ அதாவது என்னென்னா இந்த லென்த்தும் இதை பி டேஷ்னு எடுத்துக்கலாம் ஓபி விச் இஸ் ஈக்குவல் டு ஓபி டேஷ் ஓகேவா ஸோ இதுதான் கிவன் இப்போ கொடுத்துட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த லைனை பர்பண்டிகுலர் லைனை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் திஸ் இஸ் நத்திங் பட் என் பர்பண்டிகுலர் லைனை இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் பாருங்கள் இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கல் ஓகேங்களா இந்த ஓபி ஓபி டேஷும் சேம் ஓபி ஓபி டேஷும் சேம் அதே மாதிரி பாருங்கள் திஸ் ஓஎம் இந்த ஓஎம்வும் இந்த பீடாஷியனும் சேமாக இருக்கா எப்படி சொல்கிறோம் ஓஎம் இந்த பீடாஷியன் ரெண்டுமே சேம் இல்லைன்னா என்ன சொல்லலான்னா இந்த லென்த்தும் பிஎம் லென்த்தும் இந்த ஓஎன் லென்த்தும் சேம் பிஎம் லென்த்தும் இந்த ஓஎன் லென்த்தும் சேம் தட் ஈஸ் டிஎம் இஸ் ஈக்குவல் டு ஓஎன் பிஎம் இஸ் ஈக்குவல் on om ஓஎம் இஸ் to np என்பி டேஷ் is ஈக்குவல் டு என்பி டேஷ் அதாவது இதோட x-axis இதோட ஒயாக்சஸ்க்கு சேம் இதோட x-axis இதோட எக்ஸாக்சஸஸ்க்கு சேம் அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கல்ஸுமே காங்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள் எப்படி congruent பாருங்கள் இங்கே ஓபிஎம்னு எடுத்துக்கலாமா இல்லை பிஓஎம் பிஓஎம் is congruent, congruent டூ எதுக்கு எப்படின்னா எந்தெந்த லைன் இங்கே பி இருக்கா ஸோ பிஓ இந்த பிஓ லென்த் எதுக்கு ஓபி டேஷ் ஓ பி டேஷ் என் ஓபி டேஷ் என் ஓகேவா ஓபி டேஷ் n, o -P -Dash -N. Okay, இப்போ சிமிலராக இருக்கிறதுனால இப்போ என்ன ஆகும் இந்த பீடாஷோட கோஆர்டினேட் என்ன ஆகுது பாருங்கள் ஏக்கு பதிலாக இங்கே என்ன வரும் பி வருமா ஏன்னா இதோட ஆக்சஸ் வந்து இதோட ஆக்சஸ்க்கு சேமுன்னு சொன்னேன் ஸோ இது மைனஸ் பி ஏன்னா இது வந்துட்டு நெகட்டிவ் எக்ஸாக்சஸ்ல இருக்குது மைனஸ் பிகமா ஏ மைனஸ் பிகமா ஏ புரியுதா இது நைன்டி டிகிரி சாரி இது வந்து டீட்டா இது நார்மலாக நம்ம எடுத்துக்கிறது பி ஆஃப் ஏகமாபி தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஒன் இதில் நான் நைன்டி ப்ளஸ் டீட்டா எடுத்துக்கணும் நைன்ட்டினா இந்த குவார்ட் இந்த டீட்டாவை நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நைன்ட்டி ப்ளஸ் டீட்டா இந்த லைனும் இந்த லைனும் சேம் இந்த லைனும் இந்த லைனும் சேம் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த ரெண்டு லைனும் சேம்னா இந்த டீட்டா வந்து இங்கே கேரி ஓவர் ஆகிருக்கு இந்த டீட்டா வந்து இங்கே கேரிஓவர் ஆயிருக்கு அப்போ ஆப்வியஸாக இந்த லென்த் வந்து இந்த லென்த்துக்காகவும் ஸோ இந்த லென்த் வந்து இந்த லென்த்தாகவும் மாறிடுதா இப்படி திரும்பி போட்டிருக்காங்க அவ்வளோதான் இப்படி திருப்பி போட்டு இப்படி திருப்பி போட்டிருந்தா எக்ஸ் எக்ஸோட வர்ஜ் ஆகும் ஒய் ஒய்யோட வர்ஜ் ஆகும் ஆனால் இங்கே நைன்டி ப்ளஸ் டீட்டா கொஞ்சம் டீட்டா ஷிஃப்டாக இருக்குது ஓகேவா இந்த டீட்டா இங்கே ஷிஃப்ட் இருக்குது ஸோ இந்த ஆக்சஸ் இங்கே ஆக்சஸ் சாரி இந்த ஆக்சஸ் இங்கே ஆக்சஸாக மாறிடுச்சு அதை நான் எப்படி ரப் எந்தெந்த லைன் நான் இப்படி போட்டேன் ஸோ திஸ் லைன் திஸ் லைன் ஆர் ஈக்குவல் இது இது ஈக்குவல் இதுவும் இதுவும் ஈக்குவல் ஓகேவா ஓகே புரிஞ்சிச்சுங்களா ஸோ பிஓஎம் ஸோ பிஓஎம் சாரி ஓபிஎம் ஓகே இந்த ஆங்கிள் தானே நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஆங்கிள் இது ஓபிஎம் ஓபிஎம் ஈக்குவல் டு பி டேஷ் ஓஎன் காங்க்ருமெண்ட் டு பி டேஷ் ஓஎன் ஓகேவா இதுதான் பி டேஷ் ஓஎனுக்கு காங்க்ருமெண்ட் இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு மைனஸ் பி ஏ இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ஏ வந்து பியாக கன்வெர்ட் ஆகிருக்கு மைனஸ் பியாக கன்வெர்ட் ஆயிருக்கு பி வந்து ஏவா கன்வெர்ட் ஆகிருக்கு அதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம எப்படி இங்கே குவார்டினேட் எழுதுவோம் பி ஆஃப் காஸ்டிட்டா கமா சைன் சீட்டான்னு எழுதுவோமா இங்கே என்னவா மாறியிருக்காது பி ஆஃப் மைனஸ் சைன் டீட்டா கமா காஸ்டீட்டான் ஆகிருக்கு கரெக்டாக மைனஸ் சைன் சீட்டா கமா காஸ்டீட்டாவாக இருக்குது ஏன் எனக்கு இங்கே மைனஸ் சைன் சீட்டாக வந்திருக்கு இங்கே காசு டீட்டாவாக இருக்குது காசு அப்படியே தான் இருந்துருக்கு இங்கே பாருங்கள் நம்ம குவாடண்ட் வச்சு பார்த்துருக்கோம் குவாட்ரண்ட்டில் வந்துட்டு குவாட்ரண்ட் ரிலேஷன் இதிலேருந்து அப்படியே ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி எழுதினாலும் எழுதிக்கலாம் சைன் ஆஃப் பை பை டூ ப்ளஸ் டீட்டா சைன் ஆஃப் பை பை டூ ப்ளஸ் டீட்டா இந்த ஃபார்முலாவில் எப்படி இருக்குது ஏ வாட் இஸ் ஏ ஏ இஸ் நத்திங் பட் காஸ் டீட்டா ஓகே சைன் என்னவாக மாறியிருக்கு காசாக மாறியிருக்கு அதுவே காசு ஆஃப் பை பை டூ ப்ளஸ் டீட்டா இங்கே காசு ஆஃப் பை பை டூ ப்ளஸ் டீட்டா வேணா இருக்குது மைனஸ் பி மைனஸ் பினா என்ன மைனஸ் சைன் டீட்டா இதை நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப் எழுதுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த குவார்ட்ரண்ட்டில் ஆல் சில்வர் டீ கப் சைனோ கொசிகண்டு தான் பாசிட்டிவ் ஓகேவா ஸோ சைனு பாசிட்டிவ் காசு வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்போ சைன் வந்து காசாக கன்வெர்ட் ஆகிடுச்சு காசு வந்து சைனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு ஸோ வென் அவர் வி ஹாவ் நைன்ட்டி ப்ளஸ் டீட்டா ஆர் நைன்டி மைனஸ் டீட்டா டூ செவன்ட்டி ப்ளஸ் டீட்டா டூ செவன்ட்டி மைனஸ் டீட்டா அதாவது ஆட் மல்டிப்புளாக இருக்கும்போது சைன் காசாக மாறிடும் காசு சைனாக மாறிவிடும் சீக்கன்ட் கொ சீக்கண்டாக மாறும் டேன் காட்டாக மாறும் காட்டு டேனாக மாறும் ஓகேங்களா ஸோ இதில் சைன்ஸ் மட்டும்தான் மாறாமல் சைன்ஸ் எப்படி இருக்கணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு குவாடண்ட்டாக இருக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் குவார்டாக இருந்ததுன்னா சைன் வந்த சைனோட சைன் பாசிட்டிவாக தான் இருக்கும் காசோட சைன் நெகட்டிவ் இப்போ டேனோட இது ஆகும் பாருங்கள் டேன் ஆஃப் ஃபைவ் பை டூ ப்ளஸ் டீ ட என்னாகும் டேனு டேனோட சைன் நெகட்டிவ் டேன் என்னவாக மாறும் காட்டாக மாறும் அதுவே கொசிகண்ட்டு கொசிகன் பை பை டூ ப்ளஸ் டீட்டா கொசிகண்ட்டுக்கு செகண்ட் குவார்டண்ட்டில் என்ன சைனு பாசிட்டிவ் சைன் கொசிக்கண்ட் என்னவாக மாறும் சீகண்டாக மாறும் அதேவே சீகண்ட் பை பை டூ ப்ளஸ் டீட்டா சீக்கண்ட் வந்து இந்த குவார்டில் என்ன நெகட்டிவ் சீக்கண்ட் என்னவாக மாறும் கொசிகண்டாக மாறும் ஓகேங்களா அடுத்தது என்ன காட் காட் பை பை டூ ப்ளஸ் டீட்டா இங்கே என்ன ஆகும் காட்டுன்றது நெகட்டிவ் காட் என்னவா மாறும் பேன் டீட்டா புரியுதுங்களா இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு சைடும் நம்ம ரொட்டேட் பண்ணி பண்ணுறது இப்போ இது நைன்டி ப்ளஸ் டீட்டா ஓகேவா அடுத்தது எனக்கு ஒன் எயிட்டி ப்ளஸ் டீட்டானா அது இங்கே வந்துடும் இந்த ஆங்கிள் வந்து இங்கே வந்துடும் ஒன் எயிட்டி ப்ளஸ் டீட்டா இதான் ஒன் எயிட்டி இது ப்ளஸ் டீட்டானு இங்கே இப்படி வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதுவுமே பாருங்கள் இந்த ரெண்டு ஆங்கிள் அதாவது என்னென்னா இப்படி வந்துடும் ஒன் எயிட்டி ப்ளஸ் டீட்டானா இப்படி வந்துடும் அப்போ பாருங்கள் அப்படியே ஜஸ்ட்டு இதோட ஃப்ளிப்பாக இருக்கும் ஃப்ளிப்புன்னு என்ன சொல்கிறது டேரெக்டாக இப்படி மிரர் இமேஜாக இல்லாமல் இப்படி வந்து இப்படி ஃப்ளிப்பாகிடும் அதனால தான் என்ன ஆகுனா இங்கே எதுவுமே வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது எந்த ஒரு ஈவன் டிகிரிஸ்லையும் அதாவது என்னென்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சைன் ஆஃப் ஒன் எயிட்டி ப்ளஸ் டீட்டா ஆர் சைன் ஆஃப் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா இல்லைன்னா சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா நான் வெறும் சைனுக்கு மட்டும்தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருவேன் இது வந்து அப்ளிகபிள் ஃபார் ஆல் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி இது வந்து த்ரீ சிக்ஸ்டி மைனஸ் டீட்டான்னு சொல்லலாம் இல்லை மைனஸ் டீட்டா இங்கே நான் சொல்லிட்டேன்ல இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது ஒன் எயிட்டி ப்ளஸ் டீட்டா ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா சைன் ஆஃப் மைனஸ் டீட்டான போது சைன் பாருங்கள் சைனாகவே இருக்கும் காசு பாருங்கள் எல்லாமே அதுவாக தான் இருக்கும் இது வந்து மாறவே மாறாது சைன் காசாகவோ காசு சைனாகவோ மாறாது ஆனால் எப்போ மாறும் அப்படின்னா வென் இட் இஸ் டூ செவன்ட்டி இதாக இது வந்து நைன்ட்டியா நைன்ட்டி ப்ளஸ் டீட்டான்னு வருதா அடுத்தது டூ செவன்ட்டி ப்ளஸ் டீட்டாக அதாவது ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் நைன்டி டிகிரின்னு வரும்போது தான் சைன் வந்து காசாக மாறும் காசு வந்து சைனாக மாறும் டேன் காட்டு கொஸ்டிகண்ட் சீக்கண்டாக மாறும் ஓகேங்களா இல்லைனா அது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் சைன் சைனாகவே இருக்கும் காசு காசாகவே இருக்கும் டேன் டேனாகவே இருக்கும் ஆனால் சயின்ஸ் மட்டும் நம்ம குவார்டர் அண்ட் சயின்ஸ் வச்சு போடணும் இப்போ ஃபஸ்ட் குவார்ட்டர்னால் எல்லாமே பாசிட்டிவ் செகண்ட் குவார்ட்டர்னா சைனு கொஸ்டிகண்ட் பாசிட்டிவ் தேர்ட் குவார்ட்டர்னா டேன் காட் பாசிட்டிவ் ஃபோர்த் குவார்டர்னா காசு சீக்கண்ட் பாசிட்டிவ் இங்கே கூட நம்ம பார்த்தோம் ஃபோர்த் குவார்ட் ஸோ காசும் சீக்கண்டு தான் பாசிட்டிவ் மற்றது எல்லாமே நெகட்டிவ் அப்படியே எழுதிட்டோம் பாருங்க மற்றது ரிமைண்ட் ஆசட்ஜ் அதுதான் உங்கள் புக்கில் ஒரு டேப்லர் காலமே கொடுத்துருக்காங்க அந்த டேப்லர் காலமாக நீங்களே நீங்களே போட்டு போட பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெரி சிம்பிள் இதே மெத்தட் தான் ஓகேங்களா ஸோ ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் நைன்டீனாக சேஞ்சஸ் நடக்கும் சைன் காசாகவும் சீக்கண்ட் கொ சீக்கண்ட் டேன் காட்டு சேஞ்ச் ஆகும் அதுவே வந்துட்டு ஈவன் மல்டிப்புள்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஜீரோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு இருந்ததுன்னா அப்போ எதுவுமே சேஞ்ச் ஆகாது சைன் சைனாக இருக்கும் காசு காசாக இருக்கும் டேன் டேன் காட் காட்டாகவே இருக்கும் ஓகேவா புரிஞ்சுதுங்களா காஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி காசு ஒன் தேர்ட்டி ஃபைவ் காஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி இது எப்படி எழுதலாம் பாருங்கள் காஸ் 135 தேர்ட்டி ஃபைவ் அதாவது either 0 நைன்ட்டி ப்ளஸ் டீட்டா ஒன் எயிட்டி ப்ளஸ் θ, ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா டூ செவன்ட்டி இந்த மாதிரி கண்டிஷன்லாம் எழுதலாம் எப்படி எழுதலாம் பாருங்க இதை காஸ் ஆஃப் நைன்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ்னு எழுதலாமா காசு ஆஃப் நைன்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி என்ன நைன்ட்டி ப்ளஸ் 45 ஃபைவ் ஆட் பண்ணால் ஒன் தேர்ட்டி வருமா ஓகே ஸோ காஸ் ஆஃப் நைன்ட்டி ப்ளஸ் இதுனா டீட்டா கார் ஆஃப் நைன்ட்டி ப்ளஸ் டீட்டானா எந்த குவார்ட்ரண்ட்டு நைன்ட்டி ப்ளஸ் டீட்டானா செகண்ட் குவார்டரண்ட் ஓகேங்களா நைன்டி ப்ளஸ் டீட்டானா செகண்ட் குவார்ட்ரண்ட் செகண்ட் குவார்டரண்ட்டில் என்ன ஆகும் செகண்ட் குவார்ட்ரண்ட்டில் எது எதெல்லாம் பாசிட்டிவ் சொல்லுங்கள் எதெல்லாம் பாசிட்டிவ் ஆல் சில்வர் டீ கப் சைனும் கொசிகண்ட்டு தான் பாசிட்டிவ் இங்கே காசு இருக்குது ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸாக நெகட்டிவ் ஓகேங்களா

90 प्लस डिग्री, 90 प्लस टीटाइस इन सेकंड क्वार्टर सेकंड नेगेटिव, क्वे टि टनव मारो का मारो 30 डिग्री व्हाट इस 30 डिग्री बाय साइन, रूट थ्री टू 2, टू इट इस रूट थ्री இப்போ இதை நீங்கள் கேட்கலாம் இதை வேறு மாதிரியும் எழுதலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எப்படி எழுதலாம் இன்னும் டேன் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் சிக்ஸ்டி டிகிரின்னு எழுதலாமா ஒன் டுவெண்ட்டியே ஒன் எயிட்டி மைனஸ் சிக்ஸ்டீனும் எழுதலாம் இல்லை நைன்ட்டி ப்ளஸ் த்ரீட்டாக ஒரு ஒன் எயிட்டி மைனஸ் த்ரீட்டாக ஒன் எயிட்டி ப்ளஸ் த்ரீட்டா எப்படினாலும் எழுதலாம் ஸோ ஒன் எயிட்டி மைனஸ் சிக்ஸ்டினும் எழுதலாமா ஸோ டேன் ஒன் எயிட்டி மைனஸ் சிக்ஸ்டினா ஒன் எயிட்டின்னு இருக்குது ஒன் எயிட்டி மைனஸ் சிக்ஸ்டின்னா எந்த குவாரண்ட் வரும் இதான் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி மைனஸ் த்ரீட்டானா செகண்ட் குவாட்ரென்ட் செகண்ட் குவாட்ரண்டில் டேன் என்ன நெகட்டிவ் ஒன் எயிட்டின்னு வரும்போது நம்ம டேனை காட்டாலாம் மாற்றுவோமா ஈவன் மல்டிபிள் ஆஃப் நைன்டி டிகிரி ஸோ இன்னாது இதை நம்ம சேஞ்ச் பண்ணவே மாட்டோம் ஸோ அப்படியே தான் இருக்கும் tan சிக்ஸ்டி டிகிரி வாட் இஸ் tan சிக்ஸ்டி டிகிரி ரூட் த்ரீ ஸோ மைனஸ் ரூட் த்ரீ ஸோ பாருங்கள் இது ரெண்டுமே வந்து சேம் தான் இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் ஏன்னா நைன்டி நைன்டி ப்ளஸ் டீட்டானாலும் இந்த குவார்ட்டன் தான் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டானாலும் இந்த குவார்ட்டர் தான் நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து மாறாது ஓகேங்களா ஸோ இட்ஸ் அப் டு யூ உங்களுக்கு எது ஈஸியாகப்படுது அந்த மாதிரி போடுங்க கொஷின் நம்பர் ஃபோர்த்து கொஷின் எக்ஸசைஸில் ஃபோர்த்து கொஷின் ப்ரூவ் தேட் காட் ஆஃப் ஒன் எயிட்டி ப்ளஸ் ட்ரீட்டாக சைன் நைன்ட்டி மைனஸ் த்ரீட்டா இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் த்ரீட்டா டிவைட் பை சைன் கொடுத்துருக்காங்க என்னென்னு ப்ரூவ் பண்ணோம் காஸ்கே டீட்டா இன்ட்டு காட் டீட்டான்னு ப்ரூவ் பண்ணோம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் இந்த எல்லா ஐடென்டிட்டியும் யூஸ் பண்ண போகிறோம் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன் காட் ஆஃப் ஒன் எயிட்டி ப்ளஸ் டீட்டா ஒன் எயிட்டி ப்ளஸ் எந்த குவாட்ரன்ட்டு தேர்ட் quadrant தேர்ட் குவார்டரண்ட்டில் எது பாசிட்டிவ் ஆல் சில்வர் டீ கப்ஸ் டீ டேனும் காட்டும் பாசிட்டிவ் ஸோ இங்கே காட் வந்து பாசிட்டிவ் தான் ஸோ ஒன் எயிட்டி ப்ளஸ் டீட்டான்னு இருக்கும் போது ஒன் எயிட்டின்றது என்ன ஈவன் multiple ஆஃப் 90 ஸோ வந்து எதுவுமே மாறாது அது அப்படியே தான் இருக்கும் காசுனால் காசு சைன்னா சைனாக தான் இருக்கும் ஸோ காட் அப்படியே தான் இருக்கும் ஸோ ஆகும் காட் டீட்டா ஓகேவா நெக்ஸ்டு சைன் நைன்டி மைனஸ் டீட்டா நைன்டி மைனஸ் டீட்டா நைன்டி மைனஸ் டீட்டானா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் நைன்டி மைனஸ் டீட்டானா ஃபஸ்ட் குவாட்ரெண்ட் ஆனால் நைன்டீன் இருக்குது ஸோ நைன்டீன் ஃபஸ்ட் குவாட்ரெண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் ஸோ பாசிட்டிவ் சைனா நைன்டீன் இருக்குது நைன்ட்டி இஸ் அண்ட் ஆட் மல்டிபிள் ஆஃப் நைன்ட்டி ஸோ சைன் என்னவா மாறும் காசாக மாறும் காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா என்ன காஸ் டீட்டா ஓகே புரிஞ்சுதுங்களா எப்படி எழுதியிருக்குன்ட்டு நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் டூ செவன்ட்டி ப்ளஸ் டீட்டா எது டூ செவன்ட்டி தான் டூ செவன்ட்டி ப்ளஸ் டீட்டானா ஃபோர்த்து குவார்டன்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் எது எதெல்லாம் பாசிட்டிவ் ஆல் சில்வர் டீ கப்ஸ் காசும் சீக்வெண்ட்டும் தான் பாசிட்டிவ் சைன் வந்து நெகட்டிவ் ஸோ மைனஸ் சைன் டூ செவன்ட்டி ப்ளஸ் டீட்டா டூ செவன்ட்டின்றது ஆட் மல்டிப்புள் ஆஃப் நைன்டி டிகிரி ஸோ சைன் என்னவா மாறும் காசாக மாறும் ஸோ காஸ் ஆஃப் டீட்டா டேன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்னாகும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டாவும் சீக்கண்ட் ஆஃப் மைனஸ் டீட்டாவும் தான் பாசிட்டிவ் மற்றது எல்லாமே நெகட்டிவ் ஸோ திஸ் இஸ் மைனஸ் டேன் டீட்டா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சீக்கண்ட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் டீட்டா த்ரீ சிக்ஸ்டின்னா என்ன ஜீரோவும் த்ரீ சிக்ஸ்டியும் ஒன்று தான் த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் டீட்டானா ஃபஸ்ட்டு குவார்டன்ட் அதான் ரெண்டாவது செகண்ட் ரவுண்ட் வராங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் ஸோ த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் டீட்டானா என்ன வரும் ஃபர்ஸ்ட் குவார்டர் தான் வரும் ஃபஸ்ட் குவார்டர்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் ஸோ இதுவுமே பாசிட்டிவ் வந்துடும் அப்போ கொசிகண்ட் என்ன ஆகும் த்ரீ சிக்ஸ்டின்றது ஈவன் மல்டிபிள் ஆஃப் நைன்டி டிகிரி ஸோ கொ கொசிகன் கொசிகண்டாகவே தான் இருக்கும் ஸோ கொசிகன்ட் டீட்டா ஓகேவா இதில் தான் டவுட்ஸ் இருக்கா இல்லை இல்லை ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணலாம் ஸோ கா டீட்டா காஸ்கோய டீட்டா இஸ் டிவைடட் பை

புரிஞ்சுதுங்களா எவ்வளோ சிம்பிள் பாருங்க ஸோ ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அது எந்த குவாட்ரென்ட்டுன்னு பார்த்து சைன் போட்டுடணும் அதுக்கப்புறமா அந்த சைனை காசாக மாற்றணுமா இல்லை காசை சைனாக மாற்றணுமா டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூ ஆடு மல்டிப்புள்ஸ் ஆஃப் நைன்டீனாக சேஞ்ச் ஆகும் ஈவன் மல்டிப்புள்ஸ் ஆஃப் நைன்டீனாக சேஞ்ச் ஆகாது இதை நல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா இது கண்டிப்பாக அவசியமாக உங்களுக்கு நல்லா தெரியணும் பின்னாடி ஃபுல்லாக நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணுவோம் நல்லா புரிஞ்சிக்கோங்க இந்த லெக்சர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அஸ்வெல் அஸ் புரிஞ்சிருக்கும் புரிஞ்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூவேஷனை உங்களுக்கு கண்டினியூவேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் தேங்க் யூ